வங்க கடலோரம் வாஞ்சமிகு தென்றலின் தாலாட்டில் தமிழ்த்தாயின் தலைமகன் பேரறிஞர் அண்ணாவுக்கு பக்கத்தில் கனிந்த இதயத்தோடு ஓய்வெடுக்கும் தலைவர் கலைஞரே, நூற்றாண்டு விழா நாயகரே, தந்தையே, உங்களை காண ஆகஸ்ட் 7 அதிகாலையில் அணிவகுத்து வருகிறோம். உங்களுக்கு சொல்ல ஒரு நல்ல செய்தி கொண்டு வருகிறேன். உங்கள் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி வருகிறோம் தலைவரே என்பதுதான் அந்த நல்ல செய்தி. நீங்கள் இருந்து செய்ய வேண்டியதைத்தான் நான் அமர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். பாதி சரித்திரத்தை நான் எழுதிவிட்டேன். மீதியை என் தம்பி கருணாநிதி எழுதுவான் என்றார் காலம் வழங்கிய 2வது வள்ளுவன் எம் அண்ணா. 95 வயது வரை நாளெல்லாம் உழைத்தீர்கள். இனம், மொழி, நாடு காக்க ஓய்வெடுக்காமல் உழைத்தீர்கள். உங்கள் உழைப்பின் உருவக வடிவம்தான் இந்த நவீன தமிழ்நாடு. நீங்கள் உருவாக்கிய நவீன தமிழ்நாட்டை இடையில் புகுந்த கொத்தடிமை கூட்டம் சிதைத்ததன் விளைவாக தாழ்வுற்றது தமிழ்நாடு. தாழ்வுற்ற தமிழ்நாட்டை மீட்டெடுத்து மீண்டும் உங்கள் ஆட்சிகால தமிழ்நாடாக உருவாக்கி வளர்த்தெடுக்க என்னாலும் உழைத்து வருகிறேன். ஸ்டாலின் என்றால் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு என்றீர்கள். அந்த கரகர குரல்தான் கண்டிப்பு குரலாக என்னை உழைக்க வைத்து கொண்டிருக்கிறது. எனக்கு பின்னால் இனமான பேராசிரியருக்கு பின்னால் யார் என்று கேட்டால் இங்கே அமர்ந்திருக்கும் ஸ்டாலின் என்று எந்த நம்பிக்கை வைத்து சொன்னீர்களோ அந்த நம்பிக்கையை காக்கவே உழைத்து கொண்டிருக்கிறேன். 8 கோடி தமிழ் மக்களும் ஏதாவது ஒரு வகையில் பயனடையும் திட்டத்தை தீட்டி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை தித்திக்கு மக்களாட்சி மாண்போடு நடத்தி வருகிறோம். ஒற்றை கையெழுத்து போட்டால் அது கோடிக்கணக்கானவர்களை மகிழ்விக்கிறது. ஒரே ஒரு உத்தரவு லட்சக்கணக்கானவர்களை ரட்சிக்கிறது. தமிழ்நாடு தலை நிமிர்கிறது. இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக உயர்கிறது. உங்கள் கனவுகள் நிறைவேறும் காலமாக ஆகிவிட்டது தலைவரே. நீங்கள் இருந்து செய்ய வேண்டியதைத்தான் நான் அமர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். இதற்கிடையில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் எங்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வழக்கமாய் 5 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தேர்தல் அல்ல இது. இந்த கட்சி ஆட்சியா, அந்த கட்சி ஆட்சியா என்பதற்கான விடையல்ல இந்த தேர்தல். இந்தியாவில் ஜனநாயகம் இருக்க வேண்டுமா, இருக்க முடியாதா என்பதற்கான தேர்தல் இது. நீங்கள் சொல்வீர்களே தமிழ்நாட்டில் கால்பதித்து நின்று இந்தியாவுக்காக குரல் எழுப்ப வேண்டும் என்று. அப்படித்தான் இந்தியாவுக்கான குரலை எழுப்ப தொடங்கியிருக்கிறோம். அனைத்துக்கும் தொடக்கம் தமிழ்நாடு. இந்தியாவுக்கான பாதை அமைத்ததும் தமிழ்நாடு. இது இந்தியா முழுமைக்கும் பரவிவிட்டது. சுயமரியாதை, சமூக நீதி, சமதர்மம், மொழி, இன உரிமை, மாநில சுயாட்சி, கூட்டாட்சி இந்தியா என்ற உங்களது விரிந்த கனவுகளை இந்தியா முழுமைக்கும் அகலமாக விரித்துள்ளோம். திமுக மாநில கட்சிதான். அனைத்து மாநிலங்களுக்கும் உரிமையை பெற்றுத்தரும் கட்சியாக இருக்க வேண்டும் என்ற உங்களது அந்த கனவும் நிறைவேறப்போகும் காலம் வரும் காலம். உங்கள் 100 ஆண்டு உங்களது கனவுகளை நிறைவேற்றி தரும் ஆண்டு. நீங்கள் உருவாக்கிய நவீன தமிழ்நாட்டை நீங்களே ஆளுகிறீர்கள், நீங்களே வாழ்கிறீர்கள், நீங்களே வழிநடத்துகிறீர்கள். உங்கள் வழிநடக்கும் எங்கள் வெற்றிக்கு வாழ்த்துங்கள். வென்று வந்து காலடியில் அதனை வைக்கின்றோம் தலைவரே.